ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். நான் உங்கள் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பிரியாணி வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன், இதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 2 பிரிஞ்சியில் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் 5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துடலாம். ரெண்டு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிறத வரைக்கும் இதை வதக்கிக்கணும். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 1 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கின உடனே இதில் இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், இதை உள்ளே சேர்த்துடலாம். மஷ்ரூமை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம இப்போ 3 டம்ளர் தண்ணி விட போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து நீங்கள் தண்ணி அளந்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அரிசி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வந்து கிளறக்கூடாது, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். லேசாக வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இதில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு 2 விசிலுக்கு வச்சிடலாம். ரெண்டு விசில் வந்தோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து 2 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நெய் சேர்க்கலை, கடைசியாக தான் சேர்க்குறோம். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க.
பாருங்க எவ்வளவு அழகா உதிரி உதிரியா சூப்பரா நமக்கு பிரியாணி வந்திருக்குன்னு பாருங்க அவ்வளவுதான் பாருங்க நமக்கு மஷ்ரூம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு ரொம்ப குழையாம கரெக்ட்டா சூப்பரா வந்திருக்கு இதே மெத்தட்ல நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் அடுத்து அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் ஒரு கலர்ஃபுல்லான ரெசிபியில உங்களை மீட் பண்றேன் பை